வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீர் கொழக்கட்டை இந்த மாதிரி செய்கிறதுக்கான பூர்ணம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன், வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன், துருவனை தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். அதில் வாசனைக்கு சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சோன்னு ஜாதிக்காய், இதை வந்து நெய்யில் வறுத்து நான் இதை ரெண்டையும் சேர்த்து நுணுக்கி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்தளவுக்கு நம்ம வறுத்தா போதுங்க. இப்போ ஊற வச்சிடலாம். வெள்ளத்தை கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி இந்த பக்கம் கரையை விட்டுருக்கேன். இந்த பக்கம் பருப்பை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இது வெந்துட்டுருக்கு. வெந்தோடனே நம்ம எப்படி ஆற வச்சுட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். வெந்துருச்சு. அமைக்கி பார்த்தாக்க இந்தளவுக்கு வெந்துருச்சு. இது போதுங்க. இப்போ எடுத்து நம்ம கொட்டி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து இந்த கடலைப்பருப்பை வேக வச்சு அரைச்சது இந்த மாதிரி இருக்குமாங்க. இது மாதிரி நம்ம வறுத்து போடுற பருப்பில் தாங்க இப்படி இருக்கும். அதுனா கெட்டியாக இருக்கும். சும்மா ஊற வச்சோன்னா அப்படி கட்டியாக இருக்கும். இதுதான் இந்த மாதிரி இருக்கும், புட்டு மாதிரி. தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் ஜாதிக்காயை வறுத்து அதையும் ஏலக்காயும் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதில் வந்து தேங்காயை சேர்க்க போகிறோம். பூர்ணத்தில் வறுக்கெல்லாம் வேணாம், மெதுவாக பச்சை தேங்காயை அப்படியே சேர்க்க போகிறோம். இந்த வெள்ளைப்பாக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நுணுக்கி வச்சுருக்கிற பருப்பை சேர்க்க போகிறோம். அதோட இந்த ஏலக்காய் ஜாதிக்காய் சேர்த்து நல்லா கிளறணுங்க. கிளறினா நல்லா கெட்டியாக நல்லா வந்து சேர்ந்து வந்துடும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான பூர்ணம், கடலைப்பருப்பு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வச்சு நம்ம என்னென்ன டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 200 கிராம் பச்சரிசி, 100 கிராம் உளுந்து தனியாக ஊற வச்சு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி லைட்டாக உப்பு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு இதில் சீயம் போட போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். பச்சரிசி உளுந்து கலந்த மாவில் ஒன்றுன்னா போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி போட்டு திருப்பி விட்டு எடுங்க. பூர்ணத்தை வச்சு இந்த சீயம், இதை வச்சு நீங்கள் பூலி, மிளகாய், பூர்ண கொழக்கட்டை எல்லாம் செய்யலாங்க. இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.